Hi friends, welcome to Craft New Channel. If you are first time watching our channel, subscribe to our channel. We have two members of our channel and we will make a super game book. So, first game is spin game. There is a roll. We will win the points of the winner. We will play this game. Actually, we will play a voting game. First game வந்து ஸ்பின் கேம் செகண்ட் ஒன் வந்து ஒரு பசில் கேம் தான் ஆக்சுவலாக இதில் வந்துட்டு ஒரு பொண்ணும் ஒரு டெடி பேரும் இருக்க மாதிரி இருக்கும் இந்த இமேஜ் இதை வந்து நம்ம வந்து இப்போ மொபைலில் வந்து டைம் செட் பண்ணி வச்சுட்டு யார் வந்து கம்மியான நேரத்தில் இதை வந்து சேர்த்துறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணி யார் வின்னர் யார் லாசர் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு கேம் தான் இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் விளையாடுறதுக்குமே ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதாவது ரெண்டு மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஜாலியாக விளாட்லாம் இப்போ நானும் என் சிஸ்டரும் தான் இந்த கேம் வந்துட்டு விளாண்டுட்ருந்தோம் ஃபுல்லாக காமிச்சா ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடும் ஆல்ரெடி இந்த வீடியோ லென்த்தாக இருக்கும் அதனால தான் சரினு சொல்லிட்டு சும்மா ஷார்ட்டாக காமிச்சிருப்பேன் அடுத்து வந்துட்டு ஒரு தேர்ட் கேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மணி கேமு இது வந்து நம்ம டைஸ் வச்சு விளையாடணும் அதோடைய ரூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் சைடில் எழுதியிருப்பேன் அப்புறம் நம்ம இப்போ அதில் டைஸ் உருட்டும் போது நமக்கு எவ்வளோ புள்ளி வருதோ அந்த அளவுக்கு நம்ம காயின்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இன்னும் நிறைய காயின்ஸ் வந்து அந்த கவர்க்குள்ளே தான் இருக்குது யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்க தான் வின்னர் நான் வந்து 6 காயின்ஸ் வச்சுருந்தேன் பாப்பா வந்து 7 காயின்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ பாப்பா தான் வின்னர் இந்த கேமில் ஓகே இப்போ ஃபோர்த் கேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேர்ட் கேமு இந்த கேம் பொறுத்த வரைக்கும் இதில் அந்த கட்டத்துக்குள்ளே நிறைய வேர்ட்ஸ் இருக்கும் அதை ஃபைண்ட் பண்ணி நம்ம எழுதிட்டு அழிச்சிடலாம் அந்த மாதிரி டைப்பில் தான் இதை நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ சைட்லேயுமே நம்ம வந்துட்டு பென்சில் எழுதிட்டு அழிச்சிக்கலாம் அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேம் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிக் ஜெயிண்ட் அப்படி சொல்லிட்டு இந்த கேமு இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல ஸ்மால் இருக்கும் அப்புறம் பிக் அப்புறம் ஜெயிண்ட் அப்படி வரும் அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம நிறையா இந்த மாதிரி 3 கார்ட்ஸ் இருக்கும் அதே மாதிரி நிறைய இமேஜஸ் இருக்கும் நமக்கு வந்துட்டு இந்த கார்டில் வந்து பிக் ஸ்மால் ஜெயிண்ட் அப்படின்னு எழுதியிருப்போம் அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு யார்கிட்ட அதிக பிக் இருக்குது யார்கிட்ட அதிக ஸ்மால் இருக்குது முக்கியமாக ஜெயிண்ட் யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்க தான் வின்னர் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு விளாடணும் அதுக்காக தான் இந்த ஒரு கேமு ஸோ இந்த 5 கேமுமே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக செம்மையாக இருக்கும் ஸோ இது 5 நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ரன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நிமிஷத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தென் இப்போ வந்துட்டு இந்த கேம் புக் மேக் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம வந்து ஒயிட் ஷீட் எடுத்துக்கணும் A4 பேப்பர் எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பேப்பர் தான் மேக் பண்ண போகிறோம் ஏன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் மேக் பண்ணிட்டோம்னாலே நமக்கு பாதி வேலை குறைஞ்சிரும் அதனால் வந்துட்டு நான் அதுதான் இப்போ மேக் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு நான் வந்து பிங்க் கலர் மார்க்கர் எடுத்திருக்கேன் எப்போவுமே வந்துட்டு நம்ம வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து இதை மேக் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் வந்துட்டு பார்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி அவுட்லைன் வந்துட்டு கொடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி மார்க்கர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்கெச் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா செலோடேப் இருக்கும் இல்லையா கிளிட்டர் செலோடேப் அதை வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் ஆறு வந்துட்டு அந்த இடத்துல மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது இப்போது நான் வந்துட்டு மார்க்கர் வச்சு கொடுத்ததுக்கப்புறமா ஒரு க்யூட்டான ஒரு ஸ்டிக்கர் இது வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் ஆல்ரெடி எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ அதை வச்சு நான் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ உள்ளே பண்ணுறதுக்காக உள்ளேயுமே அதே மாதிரி மார்க்கர் வந்துட்டு கொடுத்துக்கலாம் மார்க்கர் கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது ஸ்பின் கேம் தான் அதுக்காக ஒரு குட்டி நோட்டோடைய அட்டை எடுத்திருக்கேன் அந்த அட்டையை வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்துட்டு இன்னும் நிறைய டெக்கரேஷன் ஒர்க்லாம் பண்ணலாம் அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்துட்டு மார்க்கர் எடுத்துக்கோங்க நான் வந்து பிளாக் கலர் மார்க்கர் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு ஸ்கெட்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாதிரி நான் போடுற மாதிரி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க இந்த இடத்துல எல்லாமே நம்ம பாயிண்ட்ஸ் வந்துட்டு எழுதி போகிறோம் அடுத்து ஓரத்துலலாம் பிங்க் கலரில் வந்து நான் இதுக்கு கொடுத்துருக்கேன் லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து ஹோல் போட்டுக்கோங்க ஹோல் போட்டுட்டு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா வந்து ஸ்டெப் மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம் ரொம்ப நமக்கு வந்துட்டு தின்னாலாம் தேவைப்படாது அதே மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாக ரோல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணதை வந்துட்டு இந்த மாதிரி உள்ளே அட்டாச் பண்ணும்போது நமக்கு வந்து அது உள்ளே போகணும் அதுவும் இல்லாமல் டைட்டாக இருக்கணும் அதையுமே வந்துட்டு இது பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சுற்றி விடும்போது கரெக்டாக அது வந்துட்டு சுற்றும் ஓகே இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எழுதிக்கலாம் 5, 10 அப்புறம் 25 அப்புறம் 50 அப்புறம் வந்துட்டு 75 அப்புறம் 800 வந்தாலும் வின் பண்ணிடலாம் அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறமா 100 அப்புறம் 0 ஸோ 0 வந்தால் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ்வளோதான் இப்போ நான் இது மாதிரி எல்லாமே எழுதிட்டேன் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சும்மாவே சுற்றி சுற்றி விளாண்டுட்டு இருந்தோம் இப்போ கீழே வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வச்சு நம்ம ஒட்டிக்க போகிறோம் பின்னாடி வந்து பேப்பர் ஒட்டுற மாதிரி இருந்தாலும் ஒட்டலாம் நான் எதுவுமே பண்ணலை ஸோ அந்த நோட்
நோட்டோடைய அட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட அது எழுதாமல் தான் இருந்தது அந்த அட்டையில், அதனால் நான் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் பேப்பர் ஒட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி மேலே இடத்துல மட்டும் நான் வந்து ஒரு மார்க் வந்து பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல வரணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து மேலே வந்து ஸ்பின் கேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிடுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு சைடான ஒர்க் வந்துட்டு முடித்தாச்சு. அடுத்து இந்த சைடு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வேலைலாம் பண்ண வேண்டியது இருக்காது. என்னன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம வந்து மார்க் போடுறதுக்காக ஒரு ஷீட் வந்து ரெடி பண்ணும். இந்த ஷீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிலியாக இருக்கும், அதாவது தொட்டாலே வளவளன்னு இருக்கும். இந்த மாதிரி ஷீட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஷீட்டில் நான் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் செலோ டேப் வந்து ஒட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பென்சில் எழுதிட்டு அழிச்சிக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் கேம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் கேம் பண்ணுறதுக்காக ஒரு பேப்பர் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். அதேமாதிரி அதோட பேக் சைடு இருக்கும் இல்லையா அதையும் எடுத்திருக்கேன். இப்போது நான் வந்துட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து லைனாக வந்து அடுக்கி வச்சுக்கிறேன், அதாவது வரிசையாக அடுக்கி வச்சுக்கணும். நீங்கள் எடுக்கிற இமேஜை பொறுத்து தான் இருக்குது இந்த இது. நான் எடுத்திருக்கேன் இல்லையா அந்த இமேஜுக்கு வந்துட்டு இந்த ஹைட் வந்துட்டு கரெக்டாக இருக்கும், அதேமாதிரி லென்த்துமே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி பின்னாடி செலோட்டே போட்டுட்டு முன்னாடி வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ இதை ஒட்டிட்டு நல்லா இது காஞ்சதுக்கப்புறமா கட்டர் யூஸ் பண்ணி இது நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி நீட்டாக வந்துட்டு வந்துடும். சிசர் யூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது. அதுவும் இல்லாமல் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இது பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து பண்ணிட்டேன், அதனால் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு இமேஜ். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் காய வச்சு நீட்டாக வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ரன். இப்போ வந்துட்டு நம்ம இந்த இதெல்லாம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்லாம் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி இடத்துல ஃபெவிகால் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கவர் மாதிரி ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு அதை வந்துட்டு சென்டரில் வச்சுட்டோம்னா நமக்கு வந்துட்டு இது ஒரு வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும் அது. ஓகே, இப்போ இந்த மாதிரி வச்சுட்டதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு இந்த கேம் வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கும் நமக்கு இன்னும் கொஞ்சம் இடம் வேணும், அதையுமே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். இப்போது அந்த ரெண்டு சைடும் பாருங்கள், ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து நான் வச்சு பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து வச்சு ஒட்டிக்க போகிறேன். ஒட்டிட்டதுக்கப்புறமா இந்த சைடு வந்துட்டு பசில் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். பசில் கேம் ஒரு எனி திங் நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு மிக்கி மவுஸோட க்யூட்டான இமேஜ் எடுத்து ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ரெண்டு கேம் வந்துட்டு பர்ஃபெக்டாக மேக் பண்ணி முடிச்சிட்டோம். கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் அதாவது கரெக்டாக புரியும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேர்ட் கேம் மேக் பண்ண போகிறோம், அதாவது மணி கேம். ஸோ அது பண்ணுறதுக்காக நான் க்ரீன் கலர் தான் மோஸ்ட்லி வந்து நான் எடுத்திருப்பேன். ஏன்னா க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் அட்ராக்ஷனான கலர், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதையும் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு க்ரீன் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன், அதாவது பேப்பர். அப்புறம் இந்த மாதிரி மணி காயின்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு முன்ன ஒரு வளவலன்னு ஒரு ஷீட் காமிச்சு இல்லையா, அதுக்கு முன்பக்கம் வந்துட்டு நான் இந்த மாதிரி எழுதி நிறைய ஒரு 25 காயின்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு அப்படியே எடுத்து உள்ளே போட்டுக்கிறேன். அவ்வளோ கம்மியாக இருந்தாலே நமக்கு போதும், அதனால தான் கம்மியாக மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் 50, 75 அப்படி எவ்வளோ வேணால் மேக் பண்ணிக்கலாம். இப்போ மணி கேம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் எழுதுறனா எழுதிக்கலாம், அப்படிலாம் அந்த சைடு வந்து வேறு ஒரு கேம் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு அந்த இடம் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ரூல்ஸ் எழுதிலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டாட், ரெண்டு டாட், த்ரீ டாட்ஸ், ஃபோர் டாட்ஸ் அப்படி சொல்லிட்டு 6 டாட்ஸ் வரைக்கும் நான் வச்சுக்கிறேன். ஏன்னா டைஸில் வந்து 6 தானே இருக்கும் அதனால். அப்புறம் ரூல்ஸ்ன்னு எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஏவர்சஸ்பி. இப்போ நம்மளோட ஃபோர்த் கேமுமே இப்போ ரெடி பண்ண போகிறோம். தேர்ட் கேம் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு, இப்போ ஃபோர்த் கேம் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி நெட்டில் வந்துட்டு நீங்கள் அடிங்க, அதாவது ஃபைண்ட் த வேர்ட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வரும். நான் வந்துட்டு 10 அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த பக்கம் லைனாக ஹைட் பார்த்தீங்கனாலும் 10 தான் இருக்கும், அந்த சைட் பார்த்தீங்கனாலும் 10 தான் இருக்கும், அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். அதனால் நான் வந்துட்டு எழுதி இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். அடுத்து கீழே வந்துட்டு செலோடேப் போட்டிக்கலாம். ஏன்னா நம்ம எழுதிட்டு அழிக்கிற மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ கீழே வரைக்கும் வந்துட்டு செலோடேப் வந்து போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் காமிச்சது வந்து வளவளன்னு இருக்க ஷீட்டில் வந்துட்டு பண்ணி காமிச்சிருப்போம். அடுத்து இதில் வந்துட்டு செலோடேப் போட்டிருக்கோம். இன்னுமே வந்துட்டு நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தம் 3 ஐடியா சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் பென்சில் எழுதிட்டு அழிச்சிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எழுதிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு துணியை வச்சு அழிச்சிங்கனாலும் சூப்பராக போயிடும். ஓகே, இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேம் வந்து மேக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் திரும்பியும் க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து அந்த இடத்துல ஒட்டியிருக்கேன். இதுதான் அந்த இமேஜஸ் பார்த்துக்கோங்க. ஸ்மால், பிக், ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டாப் பண்ணி வச்சு நீங்கள் அதை வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு ஃபைனலாக வந்துட்டு இந்த மாதிரி அதை வந்து கவரில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து நான் இதோட இது டைட்டில் வந்து எழுதிக்கிறேன், ஸ்மால் பிக் ஜாயிண்ட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எழுதினதுக்கப்புறமா இந்த கேம் எப்படி விளாடணும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கான ஷீட்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி ஸ்மால், பிக், ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 பேப்பரில் எழுதிட்டு இதை வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம செட் விளாடுவோம், ராஜாராணி விளாடுவோம், அதுக்கெலாம் எப்படி ஃபோல்ட் பண்ணுவோம் அதே மாதிரி இதையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போது இதெல்லாம் வைக்கிறதுக்காக இன்னொரு கண்டெய்னர் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு குட்டி இடம் வந்து மேக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் ஒயிட் கலர் பேப்பரே எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம உள்ளே வைக்கப்போகிற ஷீட் வந்து க்ரீன் கலர், அதனால சரி ஒயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் விட்டுறேன். இப்போது இந்த
மூணுத்தையும் வந்து உள்ளே வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ கீழே வந்துட்டு ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் இருந்தால் அதுக்கு இது நம்ம ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த இடத்துல பாயிண்ட்ஸ் போடுறதுக்காக நான் அந்த இடத்துல ஒட்டியிருக்கேன் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ரெண்டு பேர் விளையாடக்கூடிய கேம் தான், ஸோ அதனால் வந்துட்டு நான் ஏ அண்ட் பி மட்டும் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து நீங்கள் பென்சில் எழுதிட்டு அழிச்சிக்கிற மாதிரியான ஒரு ட்ரிப் தான் வரும். இப்போ இந்த சைடு வந்துட்டு பேப்பர் வந்து கொஞ்சம் காலியாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் லைன்ஸ் போட்டு ஒரு பாயோட இமேஜ் எடுத்து ஒட்டிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஜில் டூ மெம்பர்ஸ் கேம் புக் அப்படி சொல்லிட்டு எழுதிடுறேன். அவ்வளோதான். ஃபைனலாக நம்மளோட சூப்பரான ஒரு கேம் புக் வந்து நம்ம மேக் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ எது ஃபர்ஸ்ட் கேம் எது செகண்ட் கேம் அப்படிங்கிறத மறக்காமல் வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளால் கரெக்டாக வட்ட முடியும். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்துட்டு இதோட ஃபினிஷ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ல பார்க்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு கேம் புக் வந்து ஷேர் பண்ணிப்பேன், அது கூட நான் உங்களுக்கு லிங்க் வந்துட்டு ஐகார்டில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு கிராஃப்ட் வீடியோவில் ஸ்லைம் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.